மகாபாரத குருக்ஷேத்திர போர்ல கர்ணன் அர்ஜுனன் தான் கொண்டு இருப்பாரு, நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா கர்ணன் அர்ஜுனன் கொல்லாததற்கு முன்னாடியே கர்ணனோட மரணத்திற்கு 6 பேர் காரணமா இருந்திருக்காங்க. இந்த 6 பேர் யாருன்னு, கர்ணனோட மரணத்திற்கும் இந்த 6 பேருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதலாவதாக பரசுராமர் பத்தி பார்க்கலாம். பரசுராமர் அந்தனர்களுக்கு மட்டும்தான் வில்வித்தை கத்து தருவ அப்படின்னு வைராகியமா இருந்தாரு. இதை அறிந்த கர்ணன், நானும் ஒரு அந்தனர் தான் அப்படின்னு பரசுராமர் கிட்ட போய் சொல்லி வில்வித்தை கத்துட்டு இருப்பாரு. ஒரு முறை பரசுராமர் கர்ணனின் மடியில படுத்து தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு ராட்சச வண்டு கர்ணனோட தொடைய தாக்கி ஒரு புறமாக சென்று மறுபுறமாக வந்து இருக்கும். இதனால கர்ணனுக்கு நிறைய ரத்தம் வந்திருக்கும். தன்னோட வலியை காட்டிக்கிட்டா தன்னோட குருவோட தூக்கம் கலைந்து விடும் அப்படின்னு நினைச்ச கர்ணர் வண்டு கடிச்சும் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கூட நகரல. அதுக்கப்புறமா அந்த ரத்தம் பரசுராமர் கையில பட்டு அவரோட தூக்கம் தெளிஞ்சிடும். பரசுராமர் கர்ணனை பார்த்து, இவ்வளவு வலியை நீ பொறுத்து கொண்டால் நீ நிச்சயமாக அந்தனாக இருக்க முடியாது அப்படின்னு சபிக்கிறாரு. அவர் என்ன சபிக்கிறாருன்னா, நீ என்னிடம் கற்றுக்கொண்ட வித்தையெல்லாம் உனக்கு தேவைப்படும் நேரத்தில் மறந்துவிடும் அப்படின்னு தான் சபிக்கிறாரு. இரண்டாவதாக ஒரு முனிவர் கர்ணனுக்கு அளித்த சாபத்தை பத்தி பார்க்கலாம். ஒரு முனிவருடைய பசுங்கன்று ஒன்று கர்ணனின் தேர் சக்கரத்தில் சிக்கி அடிபட்டு இறந்து விட்டது. இதனால அந்த முனிவர், யுத்தத்தில உனக்கு இக்கட்டான நேரத்துல உன் தேர் சக்கரம் பூமியில புதைக்கப்படும் அப்படின்னு சபிக்கிறாரு. மூன்றாவதாக இந்திரனை பத்தி பார்க்கலாம். குருக்ஷேத்திர போருக்கு முன்னாடி கர்ணனின் கவச குண்டலங்களை எல்லாம் அந்தனன் போல வந்து இந்திரன் தானமாக பெற்று சென்று விடுவார். இந்திரன் மட்டும் கர்ணனோட கவச குண்டலங்களை தானமாக பெறவில்லை என்றால் கர்ணனை அர்ஜுனனால் கொன்றிருக்க முடியாது. நான்காவதாக குந்தி தேவியை பத்தி பார்க்கலாம். குந்தி தேவி பஞ்ச பாண்டவர்களில அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் நீ கொல்லக்கூடாது அப்படின்னு, நாகஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேல தொடுக்க கூடாது அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னதுனால கர்ணனிடம் வரமாக பெற்று வந்தாங்க. ஐந்தாவதாக சலியனை பத்தி பார்க்கலாம். குருக்ஷேத்திர போர்ல கர்ணனுக்கு தேரோட்டியா இருந்தவர் தான் சலியன். கர்ணன் அர்ஜுனன் மீது நாகாஸ்திரத்தை செலுத்தும் பொழுது கிருஷ்ணர் செஞ்ச ஒரு செயலினால அந்த நாகாஸ்திரம் அர்ஜுனனை தாக்காம அர்ஜுனனோட தலைப்பாகையை மட்டும் தாக்கும். அதுக்கப்புறமா நாகாஸ்திரத்தை இரண்டாவது முறை சலியன் பயன்படுத்த சொல்லுவாரு. ஆனால் தாய்க்கு கொடுத்த வாக்கினால கர்ணன் அதை செய்ய மாட்டாரு. அதுக்கப்புறமா தேர் சக்கரம் பூமியில புதைந்த சமயத்துல கர்ணனுக்கு உதவாம சலியன் தேர்லிருந்து கீழே இறங்கி ஓடிடுவாரு. ஆறாவதாக கிருஷ்ணரை பத்தி பார்க்கலாம். கர்ணன் செலுத்திய நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேல் படாதவாறு தக்க சமயத்துல கிருஷ்ணர் தனது கால்களால தேரை ஓங்கி உதைப்பாரு. இதனால தேரின் சக்கரம் ஒரு அடி கீழே இறங்கிடும். இதனால அந்த நாகாஸ்திரம் அர்ஜுனனை தாக்காம அர்ஜுனனோட தலைப்பாகிய மட்டும் தாக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்திரன் மூலம் கவச குண்டலத்தையும் புத்தி தேவி மூலம் நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல பயன்படுத்த மாட்டா அப்படின்ற வரத்தையும் கிருஷ்ணர் வாங்கி வர சொல்லியிருப்பாரு. இவ்வாறு கர்ணன் இறப்பதற்கு 6 பேர் காரணமா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் 7வதாக அர்ஜுனன் கர்ணனை கொன்றிருப்பாரு. இதே போல பல வரலாறு நிகழ்வுகளை தினமும் மாலை 6 மணிக்கு இந்த சேனல் அப்லோட் பண்ணுவோம். அதை மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல பல வரலாற்று நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிங்க.